ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நேத்து எழுப்பின கேள்வி அதை நான் பார்க்கல. இப்ப கூட நாராஜர் கூப்பிட்டு சொன்னாரு, நான் காலையில இருந்து போனே தொடரலையா. சரி, நீங்க ஏதோ ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கன்னாரு. அந்த கேள்வி நாங்க ஏற்கனவே நேற்று டிஸ்கஸ் பண்ணணும். நாராஜர் நானும் இப்படி ஒரு கேள்வி வரும் பாருங்க, வரும்போது பேசலாம் அப்படின்னு. சரி, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுவோம் இல்லையா. ஆமா, அது எப்போதுமே அது அதாவது மெட்டீரியல், அதாவது பொருள் சார்ந்த விஷயம். இப்ப ஆறு முதல் வந்ததா, தண்ணி முதல் வந்ததா, ஆறு முதல் இருக்கு ஏற்கனவே இருக்கா கேக்குறீங்க? இல்ல, அது வந்து அந்த ஐயா நான் கேள்வி கேட்டுறேன். அது வந்து உதாரணமா நீங்க சொன்னதை நான் உதாரணமா காமிச்சேன். எண்ணங்கள் இல்லாம மனநோன்னு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதான் பேச வரோம். இப்ப ஏற்கனவே பல வீட்டு ரிவருக்கு போவோம், அல்லது அருவி கொட்டி தண்ணி தான் ஆத்த உருவாக்குது இல்லையா? ஆமா, அது கரெக்ட். அதனால தண்ணி ஆறு தான் தண்ணியை உருவாக்கி இருக்கு. ஆனா தண்ணி இல்லைனாலும் ஆறு ஆறு தான். அது எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து ஆத்துல தண்ணி ஓடுது, தண்ணி ஓடலைனாலும் ஆறு என்ன சொல்லுவோம்? ஆறு தான் சொல்லுவோம். அந்த மாடல் இருக்குல்ல, ரெண்டு கரையும் ஒரு ஓடு பாதைன்னு ஒரு காட்சி கிடைக்கு, காட்சி ஆகுது இல்ல? ஆமா ஆமா, அதான் ஆறு. அதுல தண்ணி ஓடு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாத்திரம் காலியாவும் இருக்கு, அந்த பாத்திரத்துல அரிசி போட்டு வைக்கிறோம். அப்ப பாத்திரம்னா என்னன்னா, அரிசி இல்லைனாலும் பாத்திரம், அந்த பாத்திரம் தான். அந்த பாத்திரத்துல அரிசியை போட்டு வைக்கிறோம். அது மாதிரி ஆறு அந்த ஓடு பாத்திரத்து ஆறு, அதுல தண்ணி ஓடு. ஆனா அந்த ஆறு உருவாக்குறது தண்ணி தான். ஆனா இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லும் போது எப்பவுமே எண்ணங்கள் வந்த பிறகு மனமா, மனம் வந்த பிறகு எண்ணங்களா? ஒரு பரிணாம சிறப்புல நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா, சுத்த வெளியில இருந்து உயிர் ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ அங்கே அது மரம் இல்லை, எண்ணங்களும் இல்லை, அது அப்படியே வந்து ஜட பொருளாக தான். பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள்ல உணர்வு கிடையாது, ஆகவே மரம் கிடையாது, எண்ணங்கள் கிடையாது. ஆனா அடுத்த கட்டத்துல தாவர இனம்னு ஒண்ணு முதல்ல உருவாகுது இல்லையா? அதுல வந்து ஓரறிவுன்னு சொல்றோம், தெரிந்து கொண்டாடு. ஆனா நம்ம தொடர்ந்து அந்த தாவரத்துக்கு உணர முடியுமான்னு கேட்டீங்கன்னா, உணர முடியாது. மூல ஃபார்ம் ஆகல. ஆனா தொட்டா சுருக்கின்னு தொட்டோன்னு சுருக்குன்னு சொன்னா, அது அலையக்கத்தினால சுருக்குதை தவிர, அது உணர்ந்து என்னை யாரோ தொட்டுட்டாங்க தாங்கலன்னு சொல்லி அது சுருக்கல. அது இயல்பாக அந்த சுருக்கம் ஏற்படும். அப்ப அங்கேயும் உணர்வு, ஒரு ஒரு உணர்வுன்னு சொன்னாலும் ஒரு ஒரு உணர்வு அங்க அதுக்கு உணர முடியல. இப்படியே பாத்தீங்கன்னா, ஈரறிவு புழு பூச்சி அப்படியே வரும்போது புழு பூச்சிக்கு உணர முடியும், ஒரு விஷயத்த சாப்பிட்டா இதுதான் என்னுடைய உணவு அதுக்கு தெரிஞ்சிடும். இப்படியே அது பரிணாம சிறப்புல ஐந்தறிவு விலங்கு வந்துருச்சா. ஒரு நாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாய்க்கு மனம் இருக்கா இல்லையா? மைண்ட் இருக்கு. ஏன்னா அது முதலாளி யாருன்னு தெரியுது, கட்டிடம் யாருன்னு தெரியுது இல்லையா? மனம் வந்துருச்சு. எண்ணங்கள் உண்டுமான ஒரு கேள்வி வரும். எண்ணங்கள் உண்டுமான்னு கேட்டா அது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா அது நம்மள மாதிரி எதுவுமே சிந்திக்க முடியாது, கணித்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆனா எண்ணங்களே இல்ல, சிந்தனை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது முதலாளியும் திருடனையும் பிரிச்சு பாக்குற அறிவு இருக்குல்ல? ஆமா, இருக்குது. ஆகவே அது வந்து மனிதன அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 10% அதுக்கு எண்ணம் அல்லது சிந்தனை இருக்கு. அப்போ அதுக்கு மனம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா பிரச்சனை, மைண்டு மனுஷனுக்கு வரும்போதுதான் மனம்னா என்ன, எண்ணங்களின் தொடர் ஓட்டம் தான் மனமா, அல்லது எண்ணங்களும் இல்லாத போதும் மனம் இருக்குமா? தண்ணி இல்லாத போதும் ஆறு இருக்குமா? இருக்கும்.
அது மாதிரி எண்ணங்கள் இல்லாத போது மனம் இருக்கும். ஆனா அந்த மனதின் நிலை என்னன்னு உணர்ந்தாதான் தெரியும். பிரச்சனை எங்க வருதுன்னா, இவ்வளவு தூரம் விளக்கத்துல வந்துட்டோம். விளக்க முடியாத ஒன்று எண்ணங்களே இல்லாத போது அந்த மனம் எப்படி இருக்கும்னு அறிவுச்சாதான் தெரியும். ஆமா ஆமா, உணர்வு குரல. அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா அப்ப ஏன் அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்களே இல்லாத போது உணர்வு இருக்கு, இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருக்கு. அப்படிதானா? ஆமா, இருக்கிற உணர்வு இருக்கு. இருக்கிறேங்கிற நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கு. ஆமா, ஆனா எண்ணங்கள் இல்ல. அந்த உணர்வு தான் மனதுடைய முதல் படி. மாரிசு வந்து மனதை சொல்லும் போது 10 படித்தளங்கள்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா. அதுல முதல் படித்தளம் என்ன? உணர்வு தானே? உணர்வு. அப்ப உணர்வுனாலே மனம் தான். ஆனா அங்க எண்ணங்கள் இல்ல. அந்த உணர்வு என்ற மனதை எண்ணங்கள் உருவாக்கல. அது நம்முடைய இயல்பு. உணர்வு எண்ணங்கள் இந்த மனதை உருவாக்கல. அப்ப மனம் எண்ணங்களை உருவாக்கிச்சாருன்னா ஆபான்னு போடலாம். எப்ப போடலாம்னா, பசி வந்துருச்சு உணர்வு. ஏற்கனவே நம்ம பழக்கத்துல பசி வந்தா நம்ம என்ன செய்வோங்கிறது பழக்க பதிவுன்னு ஒரு பதிவு நமக்கு இருக்கு. அந்த பழக்க பதிவு அடிக்கடியா வச்சு நம்ம உடனே என்றோம், பசிக்குது அப்ப சாப்பிடலாம், என்ன சாப்பாடு இருக்குன்னு பாக்கலாம். அப்படி அப்படி அது என்ன விருத்தியாக, அந்த 10 தடித்தளங்கும் படித்தளங்களும் விருத்தியாக. அதையும் மனம் மனம்னு சொல்றோம். ஆனா மனதினுடைய அடித்தளம் முதல் படி உணர்வு. ஆனா உணர்வு இருக்கிற இடத்துல எண்ணங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. ஆகவே எண்ணங்கள் மனதை உருவாக்கல. அங்க வந்து தண்ணி தான் ஆட்டை உருவாக்கிச்சு. அத உதாரணமா எடுத்து சொன்னாதான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியும். சேகர கூட சிந்திக்க முடியும். நமக்கு ரெண்டு வேலை, ஒண்ணு சிந்திக்க வைக்கணும். நம்ம சொல்றது அவங்க சிந்திச்சாங்கன்னா ஆமா சொல்லுடைய அளவு புரியவும் வைக்கணும். ஆமா. அப்ப அதுக்கு அந்த ஒரு தான் சொல்லி இருக்கிறோம் ஐயா. அப்ப வந்து நம்ம ஐயா மகரிஷி வந்து அறிவின் படர்க்கு நிலை மனம் சொல்றாங்களே, அந்த படர்க்கையில முதல் வந்து அறிவின் படர். ஆக்சுவலா அறிவுனா என்ன, உயிர் தான் என்ன, படர்க்கு நிலைனா என்ன, ஒரே நம்ம சென்டர்ஸ் மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. உயிரின் படர்க்கு நிலை மனம், அறிவின் எழுச்சி மனம். சரிதான், உயிர் வந்து உயிரின் போது உடல்ல ஜீவகாந்தம் அப்படிதானே? ஆமா. ஜீவகாந்தம் புலன்கள் வாயிலாக வெளியேறி புற பொருளோடு தொடர்பு கொண்டு இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு சொல்லுதில்ல, அதுதான் படர்க்கிறதுனே சொன்ன. புலன் வழி வெளியில போன பிறகு ஏற்படக்கூடிய அனுபவங்களை, அந்த அனுபவங்களை அடிப்படையா வச்சு அதை சிந்திக்குது இல்லையா? ஆமா, அது மனம். அது மனம். சரிங்க. அப்ப உயிர் படர்க்கிறதே இல்லாத போது உணர்வா மட்டும் இருக்கும் சொல்றீங்க? தன் உணர்வு. அது பேரு தன் உணர்வு, சுய உணர்வு. படர்க்கிறது எதிர்ச்சின்னா அதை மனசுக்கு சொல்லிடுறோம். படர்க்கிறது எழுதாத போது தன் உணர்வு, தன்னை உணரக்கூடிய உணர்வு. அதான் உணர்வின் அறிவு தான், உணர்வு தான் அறிவு. அறிவின் எழுச்சி நிலை மனம். எழுச்சி அடையில ரெண்டா பிரிச்சு பார்க்க சொல்றீங்க அப்படித்தானே? இதெல்லாம் சிந்தனைக்குதான். கடைசியில நம்ம எங்க போனோம் அப்படின்னா, மனதனுடைய அடித்தளத்துக்கு போனோம். மனதின் மறுமுனை தெய்வம்னு சொல்றாரு இல்லையா? தெய்வம்னா என்ன? உணர்வு. அறிவே தெய்வம். அப்ப அத உணர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இல்லைன்னா இது எல்லாமே வெறும் விளக்கமா, ஆர்குமெண்டா, டிஸ்கஷனா மட்டுமே இருக்கும். அது ஏற்று சொல்றது தானே? ஆமா ஆமா ஆமாயா, பயனற்றதா போயிடும். அப்போ எண்ணங்களும் இல்லாத வெறும் மனமா மாறுவது எப்படி அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு டேட்ல உலக விவகாரங்கள்ல நம்ம ஈடுபட்டுருக்கோம் இல்லையா? ஆமாங்கய்யா. ஈடுபட்டு தங்கம் வாங்கணும், தங்க விலை என்ன, நமக்கு எவ்வளவு ஆர்டர் கிடைச்சா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பல ரீதியான உலக விவகாரங்கள் இருக்கு. ஆமா இருக்குது. ஆனா இந்த ஒரு பயன்தான் பாத்தீங்கன்னா,
நம்ம அறியாமலே ஏற்கனவே பண்ணிட்டு உலக விவகாரங்கள் வந்து நம்மளை தனிமைப்படுத்திடுச்சு. இந்த தனிமை கட்டத்துல நம்ம ஒண்ணும் கணக்கு போட முடியாது. ஆமா, கணக்கு போட முடியல. உயிர் பொழைச்சா போதும் நினைக்கிறோம். ஆமா, ஏதோ அதுக்கு வேண்டிய அளவு சோறும் அரிசியும் கிடைச்சா போதும் நினைக்கிறோம் இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க, இப்ப அப்படிதான் இருக்குது. இந்த நிலைய தக்க வைக்கணும் எப்போதுமே. எல்லாம் இயற்கை தான் நம்மளை வழி நடத்துது. ஏதோ நம்ம பெரிய கணக்கு போட்டு எதிர்பார்த்து பிள்ளைய எந்த பையனை கொடுக்கலாம், பையனுக்கு எந்த பிள்ளை எடுக்கலாம்னா நம்ம கணக்கு போட்டு பேசணும் கிடையாது. எப்ப வேணாலும் சுனாமி வரும், கொரோனாவும் வரும். நம்ம வேலை அண்ணன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஏதோ செய்யறது வாய்ப்பு கிடைச்சா செய்வோம், இல்லைன்னா சும்மா இருக்கும். அப்ப நாளைக்கு நான் என்ன பண்றது தெரியாது. அது இறைவனுக்கு மட்டுமே தான் தெரியும். சரிங்க, அப்படின்னு ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டோம்னா கண்ண மூடும் போது நமக்கு அச்சமோ கவலை வராது. நாளைக்கு பிள்ளை என்ன ஆகும்? ஆமா ஆமா, அந்த கேள்வி வர நாளைக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலை நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாதே. ஆமா ஆமா ஆமா, அப்படி இருக்கு. பெரிய கோடீஸ்வரனும் கொரோனாக்கு முன்னாடி ஒண்ணுதான். பெரிய அதிகாரம் படித்த பிரைம் மினிஸ்டரும் ஒண்ணுதான். பிறப்பிற்கும் இருக்கும் சரியா பத்தியாப்போ. இந்த வாய்ப்பு வந்து நம்ம மாதிரி சிந்தனையாளர்களுக்கு கொரோனாக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால அதெல்லாம் நினைச்சிட்டு காலையில முடிச்ச உடனே இறைவனுக்கு ஒரு நன்றி, நான் நீங்க உயிரோட முடிச்சிருக்கேன். என்ன எனக்கு ஒரு செயின் கிடைக்கு, செய்துக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு, செய்து கொடுக்குறேன். அடுத்த வாரம் பாக்குறதுக்கு ஆர்டரே வரல. ஐயோ, ஆர்டர் வந்தே நாளைக்கு நான் என்ன பண்றது? அதெல்லாம் இறைவன் பாத்துக்குவான். நாளைக்கு என்ன பண்றது? இப்ப கொரோனால டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, இப்படி நாம விடுதலை பெறோம். சரிங்கய்யா, சிந்திக்கிறேன். இப்ப நான் பேசுறேன், ரெக்கார்ட் பண்ணீங்களா? ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சரிங்க.